சரிங்க, உங்க விருத்திகாரனை பற்றி ராத்திரி வேற வீட்டுல என்னத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துருக்கு, முதல்ல அதை உடைய வேறால்ட்ட கொண்டு கொடுங்க. நாய், நீ என்ன என்னங்களும் சொல்லு, ஆனா என்ன பட்டியை பத்தி உணம் சொல்லாத. என்ன இந்த விருத்தி கிட்ட பட்டியை பத்தி எப்படி சொல்ல? விருத்தி கிட்ட பட்டி ஒரே குப்பம் அண்ணா. லே, எனக்கு அப்பா விழிச்சா நடக்கிறது வேற. பின்னவன தாத்தா. ஆ, இப்ப குழப்பம் இல்ல. உமக்கு நாத்த பட்டியை பத்தி ஊருகார சொல்லிய பராதி எல்லாம் கேட்டு எனக்கு மடுத்து. பராதி என்ன உனக்குண்ணா? ஏன்னா பட்டிக்கு ஒருக்கா சோறு கொடுத்தா 30 தடவை வேலாட்டம். நீ டெய்லி 6 தடவை தின்னியா இல்லையா? எப்பளங்க நாட்டிட்டுண்டா? எதோ ஆட்டேகோ, இன்னைக்கு 4 நல்லா இருக்கு. இந்த பட்டியை கொண்டு எங்கெங்கல விடுங்க. இப்படி பேசினா உன்ன ஓஎல்எக்ஸ்ல கொண்டு வித்து போடுவோம் பாத்துக்க. ஒழுங்கா பேரு மஞ்சு. நல்லா விழி. மோளு வச்ச பேரு பப்பி, அந்த விருத்தி கேட்ட பட்டிக்கு வச்ச பேரு மஞ்சு. விளங்கிரும். அண்ணா ஓய், என்னத்த பாக்குறியா? அண்ணா ஓய், ஒரு நாள் எனக்கு சாணத்தை கடிச்சு எடுத்துட்டு வந்து அதுதான் தேடி பாக்கேன். நேத்தையை கடிச்சு எடுத்துட்டு வந்ததுல கொடுத்தாச்சண்ணா? இது நேத்தையை கடிச்சு எடுத்துட்டு வந்தது இல்ல, இப்ப கடிச்சு எடுத்துட்டு வந்ததாகும். அண்ணா, அது செருப்பு பர்சு அப்படிப்பட்ட சாதனமா இப்படி? இல்ல இல்ல அண்ணா ஓய், ஒண்ணு செய்யுங்க. உமக்கு நான் அதை செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி தரேன். அந்த சாதனை செகண்ட் ஹேண்ட்ல கிட்டாது ஓய். சரி அண்ணா, அப்ப இங்கண்டு அதுக்கு ஈக்குவலா எதங்கள சாதனை எடுத்துட்டு போங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லண்ணா, உங்க ஸ்கின் கலரா எனக்கு ஸ்கின் கலரா மேட்ச் ஆகாது. ஓஹோ, எனக்கு புரிஞ்சு. என பட்டி உம்மை கடிச்சிருக்க அப்படிதானா? ஆமா, 1 300 கடிச்சுன்னு வந்து. அது என்ன ஓய் 1 300? உமக்கு பட்டி கடிச்ச முன்னாடி நான் 80 கிலோ இருந்தேன், இப்ப 1 300 கிலோ குறைஞ்சி. எங்க காலியா கடிச்சு? இல்லண்ணா, அதுக்கு கொஞ்சம் மேல. முட்டிலையா கடிச்சு? இல்லண்ணா, அதுக்கு கொஞ்சம் கூட மேல. தொடையிலையா கடிச்சு? இல்ல இல்ல. மதி மதி, நீர் இதுக்கு மேல ஒண்ணும் செல்லண்டா. எனக்கு புரிஞ்சு, வாரம் சேர்ல இருந்து பேசும். ஐயோ, இருக்கணும் முடியாதுண்ணா. ஓ, குண்டிலையா கடிச்சு? நான் வேற எங்கேயும் இல்லை நினைச்சேன். உனக்கு நாய்க்கு அதுல எனக்கு தூர விட முடியல. உன்ன நாய்கள் போல கட்டி போட்டு வளர்க்கப்படாதுல? ஏ, நான் கட்டி போடுவேன், கட்டி போடாத வளர்ப்பேன். உனக்கு என்னல வந்தது? எனக்கு ஒன்றும் வரையில. உமக்கு 1 300 கிலோ வந்தது இல்லையா? அதை நீரை உன பட்டாட்டி அந்த பொறிச்சு தின்னோம். இப்படி நடு வீட்டுல வந்து அலம்பு உண்டாக்க கூடாது. அப்ப கொஞ்சம் உண்ணி அப்ப உண்டாக்கட்டா? ஏழாவது ஒழுங்கா பட்டியை கெட்டு போயிட்டு வளைங்க.